இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முள்ளங்கி சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தோரம்பருப்பு கூடவே ஒரு ரெண்டு தக்காளி, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி கொஞ்சமா, கருவேப்பில கொஞ்சமா, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி. இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எதுக்காக எண்ணெய் சேர்க்கிறோம்னா, அப்பதான் தோரம்பருப்பு நல்லா சீக்கிரமாவே வந்து ரெண்டே விசில நல்லா மலர்ந்து வந்துடும். இப்போ இத ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு முள்ளங்கிய மேல தோல்லாம் சீவி விட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முள்ளங்கிய இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கும் போதும் முள்ளங்கியோட ஸ்மெல்லு அவ்வளவா சாம்பார்ல இருக்காது. அதனாலதான் முள்ளங்கிய வந்து நல்லா வதக்கிட்டு சாம்பார் செஞ்சோம்னா முள்ளங்கி சாம்பார் பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பார் சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி துவரம்பருப்பில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த முள்ளங்கி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். மசாலாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற தோரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், தோரம்பருப்பை வேக வச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை நல்லா மசிச்சிடாதீங்க. இந்த சாம்பாரில் தோரம்பருப்பு லைட்டாக முழுசு முழுசாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோரம்பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரியாக சாம்பார் அவ்வளோவா டேஸ்டே இருக்காது. இந்த மாதிரி வந்து லைட்டாக தோரம்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், அதே சமயம் லைட்டாக முழுசு முழுசாகவும் இருக்கணும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாம்பார் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருக்கு. நல்லா முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புளித்தண்ணி பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து சாம்பார் ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சா போகும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதியட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்வைனே சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.